வணக்கம். இன்னைக்கு மாட்டு பொங்கல், அந்த கால ஸ்டைல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ணிருப்பாங்க, அதுவும் காதலாம் விழுந்திருக்கும். இதெல்லாம் வக்கடமே பேசு, ஆனா ஏன் ரிவ்யூ லேட் ஆச்சு அப்படின்னு நீங்க கேக்குறது எங்க காதல விழுது. நாங்கள் வந்து நாலு படமும் சீக்கிரமாக பார்த்துட்டோம், ரிவ்யூவும் ஷூட் பண்ணிட்டோம், பட் சில டெக்னிக்கல் பிரச்சனைகள்னால எங்களால் வந்து சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வர முடியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சாரியை கேட்டுக்கிட்டு நம்ம இப்போ கதகளை ரிவ்யூவை பார்க்கலாம். கதகளி படத்துடைய கதை. விஷால் அமெரிக்காவில் ஒரு நாலு வருஷம் வேலை செஞ்சுட்டு தன்னோட சொந்த ஊர் கடலூருக்கு வராரு. அவருக்கு ஒரு நாலு நாளில் கல்யாணம், லவ் மேரேஜ் வேறு, அதுக்கான வேலைகளும் மும்முரமாக இருக்காரு. எல்லாருக்கும் பத்திரிகைலாம் கொடுத்துட்டு இருக்காரு. கடலூரில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி தம்பான்ற ஒரு ரவுடிக்கும் விஷாலுக்கும் ஒரு நாலு வருஷம் முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பட் விஷால் அதை பெருசாகாம லைஃப்ல அப்படி மூவ் ஆன் ஆகி போயிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. பட் இந்த கட்டத்தில் அந்த தம்பான்ற ரவுடியை யாரும் போட்டு தள்ளிடுறாங்க. அவருக்கு நிறைய விரோதிங்க இருக்கிறதுனால யார் அந்த கொலையை செஞ்சாங்கன்னு தெரியல. போலீஸ் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சந்தேகம் விஷால் மேலே வருது. அந்த முன்விரோதத்தினால்தான் விஷால் ஒரு வேலை போட்டு தள்ளிடுவாரோ அப்படின்னு. ஸோ போலீஸுக்கும் தம்பாவை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கும் விஷால் மேல சந்தேகம். அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. விஷால் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்தாரு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அவர் எப்படி வந்து வெற்றிகரமா வெளியில வந்தாரு அப்படிங்கிறது தான் கதகளி படத்தோடைய கதை. படத்துல நடிகர்கள் விஷாலோடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஈகோ இல்லாத பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். சுத்தி இருக்கிறாங்க, அவர் வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவரை கருவாயா அப்படிலாம் கூப்பிடுறாங்க. பட் அதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, எனக்கு அப்படிலாம் யாரும் கூப்பிடுவதெல்லாம் வந்து பெருசா வந்து பத்தாம காமிக்காம அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு நடிப்பை ரொம்ப அற்புதமா அவர் தந்திருக்காரு. பயந்து ஒதுங்கி போறதா இருக்கட்டும், அவர் வந்து கொஞ்சம் கோபம் வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா சீன்லயுமே அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஹீரோயின் கேத்ரின் திரசா ரொம்ப ரொம்ப அழகா கியூட்டா இருக்காங்க. மதராஸ் படத்தோட இந்த படத்துல அனுபவம் அவங்க அழகாவும் கியூட்டாவும் இருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம்ஸும் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அவங்களுக்கும் விஷாலுக்குமான அந்த ரொமான்ஸ் காட்சிகள், அந்த காமெடி ட்ராக் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லனா வந்து மதுசூதரன் முதல்ல கொஞ்ச நேரம் தான் வராரு, பட் அவரை போட்டு தள்ளிடுறாங்க. பட் படம் ஃபுல்லா அவருடைய அந்த ஃபிளாஷ்பேக் என்ன நடந்துச்சுன்னு கட் பண்ணி கட்பிடிக்காங்க. அந்த டரன் வில்லனா அவர் வந்து அந்த மதுசூதரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னொரு டரன் போலீஸா ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு, பாக்குறது வந்து புதுசா இருந்திருப்பாங்க. அவர் பேர் ஸ்ரீஜித்தின் பேரு, சரவண வடிவேல் அப்படிங்கிற ஒரு டரனான போலீஸ் ரோல் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மற்றபடி சுத்தி இருக்கிற எல்லா ஆட்களுமே படத்துல சின்ன சின்ன ரோல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. உதவி பண்றது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கதகளி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படமா இருக்கு. சினிமாடகிராஃபி பாலசுப்ரமணியம், ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ரஜினி பார்த்தவன் அவரை இந்த படத்தை பண்ணிருக்காரு. அவ்வளவு கலர்ஃபுல்லான அந்த படத்தை பண்ணி எப்படி இது மாதிரி டார்க்கான படத்தை பண்ணாருன்ற அளவுக்கு ஆக்சுவலா இம்ப்ரெசிவா இருக்கு அவருடைய சினிமாடகிராஃபி. படத்துல நிறைய வந்து நைட் ஷாட்ஸ் நிறைய இருக்கு, அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவா அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸும் அவர் பண்ணல. ஆர்டிஸ்டிக்கான நிறைய ஷாட்ஸும் படத்துல இருக்கு. ஸோ சினிமாடகிராஃபி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது மாதிரி படத்தோட எடிட்டிங் பிரதீப் ராகவ், படத்தோட அந்த ரன் டைமுக்கு ஒரு ரெண்டே கால் மணி நேரம் தான் படம், அந்த பேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு எடிட்டிங்க ரொம்ப கிறிஸ்பா டக்கு 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 படம் போகிற மாதிரியான ஒரு எடிட்டிங் அவர் கொடுத்துருக்காரு. படத்தோட இசை ஹிப்ஹாப் தமிழா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு பாடு வந்து, செகண்ட் ஹாஃப்ல பாடல்கள் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ரெண்டு பாடுமே படத்தோட ஓட்டத்தோட அப்படியே ஒத்து போயிடுது. எந்த நெருடலும் இல்லாம இருக்கு அந்த ரெண்டு பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட்டும். அதே மாதிரி படத்தோட பின்னணி இசையும் படத்தோட டெம்போவுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. சத்தியமா நான் பண்ணலடா அப்பா. கதகளி படத்துல இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், படத்துடைய அந்த பேசினஸ், அந்த அந்த விறுவிறுப்பா கொண்டு போற விதம். இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்களோ நம்மளுக்கு மிஸ்லீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மள ஒருத்தர் சந்தேகப்படும் போது அவர் இல்ல இன்னொருத்தர் நாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு நம்மள மாத்தி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து படத்துடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு. பட் படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டும் இதுதான் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா ஓரளவு இவ்வளவு டிஸ்டே இவ்வளவு டிஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு கடந்த வந்து பக்கத்துல இருக்கா சந்தேகம் பண்ணிடுறாரு, இவர்தான் கொலை பண்ணிருப்போம், இவர்தான் கொலை பண்ணி நம்மளே கொலை பண்ணிருப்போம் அப்படின்ற அளவுக்கு வந்து படத்துல வந்து ட்விஸ்ட் இருக்கு. கொஞ்சம் அதை வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கு, டூ மச் ஆஃப் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதை வந்து ஒரு கடந்த வந்து அதை ரொம்ப இழுக்காம டக்குன்னு அதை முடிச்சிருக்காங்க. நம்ம ஒரு கடந்த நம்ம முடிச்சிருப்போம், இதுதான் வந்து இவர்தான் கொலை பண்ணிருப்பாரு நம்ம நினைக்கும் போது அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஆமாங்க இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்றதை கரெக்டா வந்து ரொம்ப இழுக்காம கரெக்டா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடி சீன்ஸும் படத்தை தனியா துருத்திட்டு நிக்காம அதுவும் ரொம்ப நல்லா படத்தோட சிங்க் ஆயிருக்கு. அண்ணன் தம்பி பிளான் பண்ணி தம்பாவை தூக்கிட்டீங்கல்ல. கதகளி படத்துடைய இயக்குனர் பாண்டிராஜ் அவருடைய கேரியர்ல வந்து அந்த படங்களுடைய செலக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா போன மாசம் தான் வந்து பசங்க டூ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லை. அது வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸுக்கான ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அதுக்கு முன்னாடி படங்களை பார்க்கும்போதும் கேடி விளையாடுறாங்க ஒரு காமெடி படம். இப்போ இது நம்ம ஆளு வேற ரொமான்டிக் காமெடி அது ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா ஜானலுமே அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அதை முக்கியமா எல்லாத்தையுமே ஒரு எஃபெக்டிவான ஒரு முறையில் அவர் வந்து ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காருன்னும் போது அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். கதகளி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்கு அவருக்கு உதவின எல்லாருக்குமே உண்மைக்கு பயப்படுறவன் ஒருத்தனுக்கும் பயப்பட மாட்டான்.
நான் உண்மைக்கு பயப்படுறேன். கதைகளை படம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுடைய டீமுக்கு கிடச்சிது. பட் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வச்சு தான் மொத்த படத்தையும் மூவ் பண்ணியிருப்பாங்க. அதை கடைசியில் தான் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. பாவம் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தால் அவருக்கு முதலே ஒருத்தர் ஃபோன் சொல்லிட்டாங்க, இதுதான் படத்தில் ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பாவம் அவர் சஸ்பென்ஸே இல்லாமல் தான் பார்த்துட்டு இருந்தது. அவர் நல்ல மனசு எங்ககிட்ட வராது என்ன அப்படின்லாம் சொல்லாமல் படம் முடிஞ்ச அப்புறம் தான் சொன்னேன் எனக்கு மேடையே தெரியுமே அப்படின்னாரு. ஆனால் அவருடைய நல்ல மனசு எவ்வளோ பேருக்கு வரும் பாருங்கள். அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை வெளியில் சொல்லாதீங்க. நல்லா இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க சொல்லுங்கள். பட் மற்றபடி எதுவும் சொல்லாதீங்கன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் வழக்கமாக நாங்கள் தானே சொல்லுவோம், டோன்ட் டெல் ஸ்டோரி, டோன்ட் டெல் ஸ்பாய்லர் அப்படின்னு. நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. என்ன செய்ய, காலத்தின் கட்டாயம். நல்லது பண்ணணும்னு செய்றீங்களா இல்ல நல்லது பண்றேன்னு நாலு பேருக்கு வெளியில தெரியணும்னு செய்றீங்களா? ரெண்டுத்துக்கும் தானே.